இந்த வீடியோவில் நம்ம பல இன்ஃபர்மேஷன் சொல்ல போகிறோம், ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நம்ம முன்னாடி சொல்லிடுறோம், ஓகேங்களா? ஸோ இந்து அவர்கள், ராஜேஷ் அவர்கள் ரெண்டு பேருமே நம்ம கேட்ட கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு கொஸ்டின் என்னன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஸோ ஒரு நல்ல மனுஷன் இருக்கான், ஓகேங்களா? ஸ்பீடாக சொல்கிறேன், ஒரு நல்ல மனுஷன் இருக்கான், ஹோட்டலுக்குள்ளே வரான், திடீர்னு அவனுக்கு மூணு எதிரி இருக்காங்க, ஓகேங்களா? மூணு எதிரி ஃப்ரெண்டாக மாறுறாங்க. ஸோ ஃப்ரெண்டாக மாறும்போது அவனும் வேலை போட்டு கொடுக்குறான். ஒருத்தன் வந்து குக்காக மாறான், அது தோட்டக்காரனாக மாறுறான், இன்னொருத்தன் வந்து அவனோட ஃப்ரெண்டாகவே மாறிடுறான், ஓகேங்களா? ஸோ திடீர்னு கரண்ட் கட் ஆகுது, அப்படியே அவன் கொலை பண்ணி நல்ல மனுஷனை கொலை பண்ணிடுறாங்க. அப்புறம் டிடெக்டிவ் வந்து பார்க்குறாங்க அந்த மூணு பேர். ஸோ மூணு பேர்கிட்டையும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க. குக் வந்து நான் சமைச்சு தான் இருந்தேன், என்னோட தப்பு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் ஸோ தோட்டக்காரன் சாரி அதுக்கு முன்னாடி, ஸோ ஓகேங்களா, இதெல்லாம் கதைக்கு நடக்கிறது முன்னாடி அந்த இடத்துல மழை வருது, மழை வந்ததுக்கு அப்புறம் தான் கொலை செய்யப்படுறான், ஓகேங்களா? மழை வந்ததுக்கப்புறம் கொலை செய்யப்படுறான். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் தோட்டக்காரர் என்ன சொல்லியிருக்கான், ஸோ அப்போ என்னோட வேலை என்னன்னா தோட்டத்துக்கு தண்ணி தெளிக்கிறான், அந்த வேலை தான் பார்த்துட்டு சொல்கிறான். ஸோ இப்படி சொல்லும்போதே அவன் கிளியராக தெரிஞ்சிச்சு, மழை வந்துட்டு இருக்கும்போது தோட்டக்காரன் எப்படி தண்ணி தெளிச்சுட்டு இருக்க முடியும் செடிக்கு. ஸோ இப்படி தெரிஞ்சபோது தோட்டக்காரன் தான் கொலைகாரன், அதுதான் அந்த இந்து அவர்கள், ராஜேஷ் அவர்கள் ஆன்சர் சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு இந்த ஒரு வீடியோ ஆரம்பிக்கிறோம், ஓகேங்களா? ஸோ பல சந்தோஷமான செய்திகள் இந்த ஒரு வீடியோவில் உங்களுக்காக காத்திருக்கு, ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் ஜூலை 15, ஓகேங்களா, ஜூலை 15, அதாவது காமராஜர் அவர்களுடைய பர்த்டே, ஓகேங்களா? அதை வந்து கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடலாமான்னு ஒரு ஆலோசனை போய்கிட்டு இருக்கு, ஓகேங்களா? ஒரு நல்ல மனுஷனுடைய பிறந்த நாள் கன்ஃபார்மாக கொண்டாடலாம், ஓகேங்களா? ஸோ பல பேருக்கு கல்வி கொடுத்த அவர் கன்ஃபார்மாக நம்ம கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடுறதுல எந்த ஒரு தப்புமே இல்லைன்னா என்னோட தரப்பில், எங்கள் செக்கு வந்த தம்பி சார்பில் நாங்களும் ஒரு ஓட்டை பண்ணிக்கிறோம், ஓகேங்களா? சரி, ஓகே. அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான விஷயம், அந்த சந்தோஷமான செய்தினா சொல்கிறது முன்னாடி பல செய்திகள் இருக்கு, அதையும் சொல்லிடுறோம், ஓகேங்களா? ஸோ 12th ரீ எக்ஸாம். ஸோ பல பேர் எக்ஸாம் எழுதாமல் இருந்தீங்க இல்லைங்களா? ஸோ 12th கடைசி எக்ஸாம், பாதி பேர் எக்ஸாம் ஹாலுக்கு வரல. ஸோ அவங்களுக்கு ரீ எக்ஸாம் நாங்கள் வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து ஜூலை 27 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வாட்ஸ்அப் குரூப்லேயே நம்ம அதை வச்சு அதிகமாக பேசணும் இல்லைங்களா? ஓகே. ஸோ இப்போ 27 அப்படின்னு நினைக்கும் போது அது எப்படி அவங்க கனெக்ட் பண்ண போகிறாங்க, அதுக்குள்ளே கொரோனா கட்டுக்கொள்ள முடியுமா, கர்நாடகாவில் 32 மாணவர்களுக்கு கொரோனா வந்திருக்கு. ஸோ தமிழ்நாட்டில் எப்படி பண்ண போகிறாங்கன்றது பொறுத்துன்னு தான் நம்ம பார்க்கணும், ஓகேங்களா? ஓகே. ஸோ சிபிஎஸ்சி, ஸோ சிபிஎஸ்சிக்கு உங்களுக்கும் கன்ஃபார்மாக பாடங்கள்ன்றது குறைப்போது, ஓகேங்களா? ஸோ சிபிஎஸ்சிக்கு என்ன சொல்கிறாங்கன்னா இந்த வருஷம் மட்டும்தான், ஸோ அது உங்களுக்கே ஏற்ற மாதிரி தான், ஓகேங்களா? இந்த வருஷம் மட்டும் தான் பாடத்திட்டங்களை குறைப்பு இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வருஷம் ஃபுல்லாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. 190 பாடங்களில் 30% டிக்ரீஸ் ஆகுது. ஸோ அது நெக்ஸ்ட் வருஷம் கன்ஃபார்மாக இருக்காது. ஸோ அது மட்டும் இல்லாமல் நாங்கள் எது எது இல்லைன்னு சொல்கிறோமோ அதுலேருந்து பப்ளிக்கில் கொஸ்டின் கேட்கவே மாட்டோம் அப்படின்னு கிளியராக சொல்லியிருக்காங்க. ஸோ சிபிஎஸ்சிக்கு மட்டும் இல்லை, இது உங்களுக்கு தான், ஓகேங்களா? அவங்க எது எது வேணாம் சொல்கிறாங்களோ அதுலேருந்து கன்ஃபார்மாக பப்ளிக்கில் ஒரு கொஸ்டின் கூட வராது, ஓகேங்களா? ஸோ எந்த வந்து பயப்பட தேவையில்லை அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம். உங்களுக்கு 50% குறையுது, ஓகேங்களா? டிஎன் போர்டு எக்ஸாமுக்கு 50% குறையுது, ஓகே. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு பல இன்ஃபர்மேஷன் சொல்லணும் அப்படின்னு ஆசையோட தான் வந்தேன், ஓகேங்களா? ஸோ அதில் ஃபஸ்ட்டு சொல்ல போகிற முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஓகே, அது மட்டும் இல்லாமல் பல ஆய்வாளர்கள், அதாவது பல சயின்டிஸ்ட் எல்லாம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஓகேங்களா, பல சயின்டிஸ்ட் தான் சொல்கிறாங்கன்னா கொரோனா வந்து காற்றால் பரவும் அப்படின்னு அந்த உலக சுகாதார நிறுவனத்துக்கு கடுமையான சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, ஓகேங்களா? இப்போ கடைசியாக இந்த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனும் ஒத்துக்கிட்டாங்க, எஸ் நாங்களும் நம்புகிறோம் காத்தால தான் பரவுது அப்படின்னு. ஸோ நீங்கள் கொஞ்சம் அவராக இருக்க பாருங்க, ஓகேங்களா? நேற்று மட்டும் 3756 கொரோனா கேஸஸ் இருந்திருக்கு தமிழ்நாட்டில், இது கொஞ்சம் குறைஞ்சிட்டு தான் வருது, பட் ஓகே தொடர்ந்து இப்படியே இருந்தால் நல்லது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த சந்தோஷமானவனே சொல்லிடுறேன், ஓகேங்களா? ஸோ ஓகே ஓகே. ஜூலை 14 வந்து ஆன்லைன் கிளாஸஸ் நடக்க போகுதுன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லைங்களா? ஸோ அதில் தான் ஒரு சரியான ஒரு ஆப் இருக்குது, ஓகேங்களா? அது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஆசிரியர் தரப்புலையும் அப்புறம் டீச்சர்ஸ், ஆசிரியர்கள், பெற்றோர்கள் தரப்புலையும் கடும் எதிர்ப்புகள் தெரிவிச்சுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ஆன்லைன், அது மட்டும் இல்லாமல் கல்வியாளர்களும் அதிக பேர் எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு தான் இருக்காங்க ஆன்லைன் கிளாஸ்ன்றது எல்லாருமே. ஸோ நீங்கள் ஆன்லைன் கிளாஸ் ஃபோனில் வைக்கிறது பதிலாக ஒரு டெலிவிஷன்லையோ, ஒரு டிவிலையோ, ஒரு ரேடியோலையோ, இந்த மாதிரி எதில் வேணால் பண்ணலாம், பட் எதுக்கு அந்த ஒரு மொபைல் ஃபோனை நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு கடுமையான ஒரு எச்சரிக்கை பாயிண்ட் இருக்குது, ஓகேங்களா? ஸோ கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற பசங்க, ஸோ பல பேர் இந்த கிராமத்தில் இருக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு இல்லைங்களா? ஸோ கிராமத்தில் இருக்கிற பசங்ககிட்ட அதிக பேர்கிட்ட செல்ஃபோன்ன்றது இருக்காது, ஓகேங்களா? ஸோ அவங்க எப்படி ஆன்லைன் கிளாஸ் நடக்க முடியும், இவங்களுக்கெல்லாம் படிச்சுட்டு இருக்கும்போது அவங்க மட்டும் எப்படி படிக்காமல் இருக்கிறோம்? ஸோ பல எதிர்ப்புகள் போய்கொண்டு தான் இருக்குது. ஸோ ஓகேங்களா, கல்வியாளர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ சேம் ரீசன், ஓகேங்களா, கிராமப்புற மக்கள் எப்படி படிக்க முடியும், அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி படிக்க முடியும், ஒரு தரப்பில் ஒருத்தன் படிச்சுட்டு இருப்பான், சும்மா உட்காந்துட்டு இருப்பான், இது எதுக்கு இந்த வேலை? சப்போஸ் டெலிவிஷன் நம்ம மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் த வீட்டில், ஃபோனை தவிர்த்து இப்போ டிவி கொஞ்சம் அதிக பேர் வீட்டில் இருக்கு இல்லையா? ஸோ தமிழ்நாட்டில் அதிக பேர் வீட்டில் டிவி இருக்கு, ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் நாங்கள் என்ன சொல்ல விரும்புவோம்னா, நீங்கள் டெலிவிஷனில் பண்ணலாமே, டெலிவிஷனில் ப்ரிப்பேர் பண்ணலாமே, எதுவாக இருந்தாலும் சொல்லி கொடுக்குறதா எதுவாக இருந்தாலும், எதுக்கு அந்த ஆன்லைன் கிளாஸ்லேயே இருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கூடிய விரைவில் ஆன்லைன் கிளாஸ் ரத்தாகிறதுக்கான வாய்ப்புகள் இருந்துச்சு ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்கு, ஓகேங்களா? சூப்பர். அது மட்டும் இல்லாமல் ஒரு கதையை கேட்டு, இந்த ஒரு கதையை சொல்லிட்டு இந்த ஒரு வீடியோ ஃபினிஷ் பண்ணிக்கிறோம், ஓகேங்களா? ஓகே ஓகே. ரொம்ப ரொம்ப ஒரு ஊர்னாவே அந்த மனுஷன் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்த ஒரு மனுஷன், ஓகேங்களா? ஸோ எந்த ஒரு பிரச்சனைலாம் வீடெல்லாம் கட்டுறான், ஓகேங்களா? ஒரு பீச் பக்கத்துலேயே ஒரு வீடு எல்லாம் பெருசாக எல்லாமே இருக்கு, வேலைக்கெல்லாம் ஆட்கள் இருக்காங்க, ஓகேங்களா? ஸோ எப்பயுமே கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் படிப்பான், ஓகேங்களா?
ஸோ அன்னைக்கு மட்டும் நைட்டு மேலே ஏறி படுக்கிறான் ஓகேங்களா, மேலே அவங்களுடைய மொட்டை மாடியில் போய் படுக்கிறான் ஓகேங்களா. ஸோ வழக்கம் போல் காலையிலேருந்து பார்க்குறான் அப்படியே அந்த லைட்டு அந்த ரூம் இருக்குது அந்த ரூமில் போய் படுக்கிறான் அப்படியே லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு போய் படுக்கிறான் காலையில் வேலைக்காரி போகுது. ஸோ அப்படியே கத்துது ஓகேங்களா, அந்த நல்ல மனுஷன் வந்து கொலை செய்யப்பட்டிருக்கான் ஓகேங்களா, நல்ல மனுஷன் கொலை செய்யப்பட்டிருக்கான். அந்த டைமில் அப்படியே கத்துறாங்க, அப்படியே நெய்பர்ஸ் வராங்க. நெய்பர்ஸ் வந்தோடனே அதாவது பக்கத்து வீட்டுக்காரங்க வராங்க, பார்த்து பார்த்து போலீஸ் வராங்க. போலீஸ் வந்து அவங்க மூணு பேர்கிட்ட கேட்குறாங்க ஓகேங்களா, மூணு பேர்கிட்ட கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் குக் வந்து நான் இப்போ தான் பார்த்தேன், பார்த்து அவங்களை கூப்பிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. நெய்பர்ஸ் கிட்ட போய் கேட்குறாங்க, இல்லை அவங்க கேட்டது நானும் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நெய்பர்ஸுக்கு பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட கேட்குறாங்க, இல்லை இவங்கெல்லாம் சொன்னதுக்கப்புறம் எனக்கு தெரியும் சொல்கிறாங்க. ஸோ இதில் யார் கொலை பண்ணியிருப்பான் அந்த நல்ல மனுஷன் ஓகேங்களா. ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின், கொஸ்டினுக்குள்ளே தான் ஆன்சர் இருக்குது. 2 நிமிஷம் கரெக்டாக 2 நிமிஷம் திங்க் பண்ணி பாருங்கள், ஆன்சர் கன்ஃபார்மாக தெரியும். தேங்க்யூ.